are the problems how to unit vector formula for then del pi is equal to the modulus of del pi. So these are all the problems. So find the scalar and vector product, then find out the 2i plus j plus k and sum of the b vector. We have to find out the a and b vector. So scalar product and find the vector product and find out the angle between a and b. So these are all the problems about the gradient, divergence and curl. ஸோ ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் ப்ராப்ளமும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ ஈஸி தான், நீங்கள் ஒரு 1 or 2 ப்ராப்ளம் நீங்களே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி ஈஸி. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். கிரேடியன்ட் 1/r ஈக்குவல் டு தென் -r vector/r cube ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் அதெல்லாம். இது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டெல் 1/r cube which is equal to -3/r⁴ r vector. So these are the most important problems only we have to derive in this study material. So please go through 1 or 2 times. So the divergence r vector by r is equal to then 2/r. So நீங்கள் just answer once 1 or 2 times நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், டெரைவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த 3.5 hours we have to complete 150 questions. ஸோ அதனால் 1 or 2 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணாலே நம்ம மைண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் நண்பர்களே. ஸோ ரிவிஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாமே ரிலேட்டட் டு ப்ராப்ளம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க விரைவில் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்குது நண்பர்களே. ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது வாட்ஸ்அப் குரூப் மூலமான்றது, அதனால் அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது சம்மந்தமான விரைவில் ஒரு வீடியோ வரும் நண்பர்களே. ஸோ நம்ம வந்து எல்லா யூனிட்டுமே டிஸ்கஸ் பண்ணலான் தான் இருக்கோம். 10 யூனிட் பிஜி டிஆர்பியாக இருந்தாலும் சரி, இல்லை அப்கமிங் டிஆர்பி பாலிடெக்னிக்காக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்ஸ் சம்மந்தமான எல்லா ரிலேட்டட் நோட்ஸும் ஃபார் அப் டு 6th to 12th ஸ்டாண்டர்ட், தென் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், தென் சயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூஜி, தென் பிஜி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், தென் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், தென் ஆல் ரிலேட்டட் டு ஃபிசிக்ஸ் வி டிஸ்கஸ் எலாபரேட்லி இன் திஸ் சேனல் டீட்டெயிலிங். ஸோ இதே மாதிரி பிடிஎஃபாகவும் நம்ம வந்து இது கன்வெர்ட் பண்ணிவிட்டு குரூப்பில் ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இல்லைன்னா எதனா ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எது நம்மளுக்கு வசதியாக இருக்குன்றது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணலான்னு இருக்கும் நண்பர்களே. ஸோ அதனால் விரைவில் வந்து எல்லாருக்குமே வந்து நோட்ஸ் வந்து பிடிஎஃப் மூலமாகவும் இல்லை எப்படியோ வந்து நம்ம சர்க்குலேட் பண்ணிடணும் தான் நம்மளோட சேனலோடைய. ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி ஆல் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ எவ்வளோக்குள்ள நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ that is the important way to success the upcoming all PG TRB exam and polytechnic exams. So நண்பர்களே, ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெக்டார் ஃபீல்டு டீட்டெயிலாகவே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வெரி வெல் 1 or 2 டேஸில் நம்ம ரீப்ளே பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்ஸ் வந்து இது வந்து ஒரு பிளாக் மாதிரி நம்ம பிளாக்கர் கூகுளில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம நோட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இல்லை வாட்ஸ்அப் மூலமாக குழு அமைச்சு அதில் ஷேர் பண்ணி அதில் அது மூலமாக நம்ம நோட்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக விரைவில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கும் நண்பர்களே. ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அதேமாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது இது மாதிரி பிஜி டிஆர்பி பாலிடெக்னிக் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நண்பர்களே. அதுபோல் மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.